அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லாக நிறைய குவலையமெல்லாம் அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் வரைந்தவர் சுவாமி சரவணானந்தா அவர்கள் திண்டுக்கல் தலைப்பு எண் நூற்றி எண்பத்தி ஒன்று தீ இயல் விரி உபதலைப்பு எண் ஒன்று அருட்பெருஞ்சோதி அகவல் வரிகள் நானூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி இரண்டு தீயின் சூட்டியல் சேர்தரச் ஆயுர பகுத்தருட்பெருஞ்சோதி தீயின் தன்மை சுடுதல் என்று யாவரும் அறிவர் அந்த சூட்டினால் என்னவெல்லாம் ஏற்படும் எப்படியெல்லாம் செயல்படுத்தப்படுகின்றன சூட்டின் ஆக்க இயலும் அழியியலும் எப்படி உலகுக்குத் துணை உரிகின்றன கடவுள் தீயை உலகுக்கு வழங்கிடச் செயல்படச் செய்துள்ளதின் நோக்கம் என்ன என்பன பற்றி இவ்விரிவியலால் யூகித்து உணரச் செய்கின்றார் நம் அடிகளர் எப்பொருள் அணுவிலும் கூட நடுவிடம் தீயின் சக்தி செறிந்துள்ளது நேர் எதிர் மின்சார சக்திகளாக மின்னணு துகள்களாக இருப்பதும் தீயின் இயல்பே அடிப்படையாக கொண்டதாம் அகண்ட வான்வெளியில் காற்றின் செயலால் மின் அணுக்களின் செறிவால் நுண்ணிய தீயணுக்கள் எங்கும் நிரம்பியுள்ளன அத்தி அணுக்களின் பேரளவு சேர்க்கையால் கனலி என்னும் ஞாயிறு அண்டம் தோன்றி ஒளிர்கின்றது இதுபோல் கோடி கோடி அண்டங்கள் வெகு தொலைவிலிருந்து மிகச் மிகச்சிறிய மணிக்கற்கள் போன்று மின்னி மிளிர்ந்து கொண்டிருக்கின்றன அவைகள் எல்லாமும் தீமய ஜோதி அண்டங்களையாம் அந்த தீக்கோளங்களில் உள்ள அதிக அளவு சூடும் ஒளியும் சூழ்ந்துள்ள அவற்றின் கோட் குடும்பங்களுக்கும் அவைகளில் உள்ள எண்ணறிய உயிர் பொருள்களுக்கும் வேண்டும் புறச்சூட்டையும் ஒளியையும் கொடுத்து விளங்கச் செய்து பக்குவப்படுத்தி கொண்டுள்ளனவாம் அவ்வொளியும் சூடும் விரிவுற்று அகன்று செல்ல செல்ல குறைந்து குறைந்து மறைந்தே போகின்றன இதுபோல மனிதன் பிண்டானுபவத்திலும் காணவுள்ளது சூட்டின் இயலும் செயலும் ஆன்ம அணுவே பெருவழி நிறை பேரொளியின் ஒரு கூறே யாம் ஆகையால் அது அக்னிமயமானதாம் அந்த தீயணுவின் கண்ணின்றே உயிர்காற்று இயக்க சக்தி தோன்றி தேகத்தை விளங்கச் செய்து கொண்டும் சூட்டை நிரப்பிக்கொண்டும் இருக்கின்றதாம் இந்த உயிர் தீ மூலத்தும் இதயத்தும் மூளையின் கண்ணும் உடலுக்கும் உயிர்க்கும் உணர்வுக்கும் வேண்டிய சூட்டை தந்து விளங்கச் செய்து கொண்டுள்ளதாம் உயிர் விளக்கத்தால் உடல் வளர ஞானம் சேர மனித பிறப்பு வழங்கப்பட்டுள்ளது மற்ற உயிரினங்களைப் போன்று தோன்றியிருந்து மறைந்து போவது சரி அல்ல என ஞான ஒளியால் உணர்ந்து திருவுருளை சார்ந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுக்கொள்ள வேண்டியதே இப்பிறப்பின் சிறப்பாம் இச்சிறப்பியலை வெளிப்படுத்தவே ஆண்டவர் தீயின் இயல்பை ஆதியிலேயே அப்படி அமைத்துள்ளார் என அறிகின்றோம் ஆயுர என்றால் நுணுகி ஆராய்ந்து அடைதல் ஆம் அக ஓர்மையோடும் தயா நெகிழ்வோடும் தீயின் இயலை ஆராய்ந்தால் அருட்பெருஞ்சோதியையே முடிவில் கண்டு அடையலாம் என்பது குறிப்பு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு